அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். மாண்பு என்ற சொல்லுக்கு பெருமை மரியாதை என்று பொருள் கொள்ளலாம். ஆகவே இன்று மகளிர் மாண்புடன் திகழ்வது சந்தேகத்துக்கிடமில்லை. மால் அலுவலகத்தில் தான் இன்று பெண்கள் பாரினில் பட்டங்கள் ஆள்கிறார்கள், சட்டங்கள் செய்கிறார்கள். பல நாடுகளில் அமைச்சர்களாக, முதலமைச்சர்களாக, கவர்னர்களாக, கலெக்டர்களாக பல நாடுகளை மாண்புடன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பல நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தன் உழைப்பாலும் திறமையாலும் தானும் உயர்ந்து தன் குடும்பத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் உயர்த்தி மாண்புடன் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் எதிரணியின் பத்மஜா அவர்கள் இப்பதான் கல்யாணம் ஆகி இல்லறத்தில் அடி வச்சிருக்க வச்சிருக்கிற சின்ன பொண்ணு. இப்ப எல்லாம் இப்படிதான் கலர் கலரா தெரியும். இன்னும் 5 வருஷம் கழிச்சு இதே அணியில் இதே வார்த்தையை கூறுவாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அப்பவும் குழந்தை வளர்ப்பில் மட்டுமே நம் சமூகம் நம்மளை மதிக்குமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நமது எதிரணி தலைவி அவர்கள் நல்லா பாட்டு பாடி கதையெல்லாம் சொல்லி என்னமோ இல்லறம் என்பது ஆனந்தம் மட்டுமே விளையாடும் வீடு என்பதான ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். யதார்த்தத்தை உரைப்பதற்காக 3 கேள்விகளை மட்டும் முன்வைக்கிறேன். நடுவர் அவர்களே, வரதட்சணை கொடுமை, வரதட்சணை கொலைகள் நடைபெறுவது ஆபீஸிலா அல்லது இல்லறத்திலா? நடுவர் அவர்களே, மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றான் பாரதி. ஆனால் இன்று மாதிரியே அளவா கொளுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முன்பு கேஸை வச்சு வெடிச்சாங்க, இப்ப கேஸ் விலை ஏறிடுச்சு, அதனால விஷ பாம்பை வச்சு அளவா கொண்டு கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, இன்றும் தினமும் 21 பெண்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் வரதட்சணை கொடுமையால். இதை சொல்லுவது நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட்ஸின் டேட்டா ஆகும். நடுவர் அவர்களே, வண்டிகளுக்கும் மாட்டை கூட அடிக்க கூடாது, அதுக்கு வலிக்கும், அதுக்கு உணர்ச்சிகள் இருக்குதுன்னு ப்ளூ கிராஸ் சொல்லுதுங்க ஐயா. ஆனா இன்னும் பல குடும்பங்களில் கணவர்கள் கட்டிய மனைவியை சிறிதும் வெட்கமின்றி அடித்து உதைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இதை என்ன சொல்லுகிறீர்கள்? வீட்டில் தானே நடக்கிறது இது. ஏழை பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், குடிக்கிறவன், குடிக்காதவன், எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த கொடுமையை தடுப்பதற்காகத்தான் சட்டம் டொமஸ்டிக் வயலன்ஸை நான் வயலபிள் அஃபென்ஸ் என்று கடுமையாக்கியது. ஆனாலும் கூட இன்றும் குறிப்பாக இந்த லாக்டவுனுக்கு அப்புறமான 2 வருடங்களில் பெண்கள் அலுவலகம் செல்லாமல் வீட்டிலேயே அடைந்து கொடுக்கக்கூடிய நிலையில் பெண்களுக்கு எதிரான டொமஸ்டிக் வயலன்ஸ் பல மடங்கு அதிகரித்துள்ளதை நேஷனல் உமன்ஸ் கமிஷன் சுட்டிக்காட்டியுள்ளது. நடுவர் அவர்களே, சமீபத்தில் வந்த ஹிந்தி திரைப்படம் தப்பட் இந்த மன வேதனை, பெண்கள் படும் மன வேதனை மிக அழகாக பதிவு செய்துள்ளது. எதிரணியினருக்கு புஷ்பா மாதிரி படத்தையே பார்த்துட்டு இருக்காம இந்த மாதிரி படத்தையும் பார்க்குமாறு பரிந்துரை செய்கிறேன். நடுவர் அவர்களே, பத்மஜா சொன்னாங்க, குழந்தை நான் தான் வளர்த்தணும், ஆபீஸ் போன வளர்த்தக்கூடாது. ஏன் மேல்நாடுகளில் வீட்டு பொறுப்பை கணவனும் மனைவியும் சமமாக பகிர்ந்து கொடுக்கிறார்கள். ஆனால் நம் குடும்பங்களின் நிலை என்ன? இன்றும் குழந்தை வளர்ப்பும் வீட்டு வேலையும் பெண்களின் முழு நேர பொறுப்பாகத்தான், எக்ஸ்க்ளூசிவ் டியூட்டியாகத்தானே பார்க்கப்படுகிறது. அலுவலகங்களில் பெண்களுக்கு போஸ்ட் டியூட்டி ஆஃப் இருக்கு, வீக் ஆஃப் இருக்கு, கேஷுவல் லீவ் இருக்கு, மெடிக்கல் லீவ் இருக்கு. ஆனா நம் குடும்பத்துல வீட்டு வேலைகளில் இருந்தும் சமையல் வேலையில் இருந்தும் என்றாவது விடுமுறை உண்டா? தி கிரேட் இந்தியன் கிச்சன்ல இருந்து ஆயுசுக்கு விடுதலை கிடையாதே. அலுவலகத்தில் பெண்கள் தம் செய்யும் வேலைகளுக்கும் உழைப்புக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறது, பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கிறது, முதலமைச்சரின் கையால் விருதுகள் கூட கிடைக்கிறது. ஆனால் இல்லறத்தில் பெண்கள் செய்யும் வேலைகளுக்கு குறைந்தபட்சம் அங்கீகாரமாவது கிடைக்கிறதா? டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு தானே பெரும்பாலான வீடுகளில் உள்ளது. இதில் எப்படி மாண்பை பத்தி பேசுறீங்க? சபையினர் முன் ஒரு பணிவான கேள்வி முன்வைக்கிறேன். ஒரு பெண் எப்பொழுது முழு மகிழ்ச்சி அடைகிறாள்? இதை திரு சுகி சிவம் ஐயா அவர்கள் தனது கட்டுரையில் அழகான ஒரு பதிலாக கூறுகிறார். ஒரு பெண் எப்பொழுது சுயமாக தான் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுக்க முடிகிறதோ அப்பொழுதுதான் அவள் முழு மகிழ்ச்சி அடைகிறாள் என்று கூறுகிறாள். ஆக பெண்ணின் மாண்பு என்பது இல்லத்தில் அவளது சுதந்திரத்திலும் சுயமரியாதையிலும் தானே இருக்கிறது. இன்று குடும்பங்களின் நிலை என்ன? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு போனா கூட அதை முழு விருப்பத்துடன் முழு சுதந்திரமாக செலவு செய்யும் சுதந்திரம் இருக்கிறதா? தன்னை பெற்று வளர்த்த பெற்றோரை தன்னுடன் வைத்து பார்க்கும் வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது? பார்த்து பார்த்து சமையல் செய்யறாங்க, கணவருக்கு பேலியோ பெரியவங்களுக்கு பத்திய சாப்பாடு, ஆனா தனக்கு பிடிச்ச உணவை வாரத்துக்கு 1 நாளாவது மெனுவாக வைக்க முடிகிறதா? இல்லறத்தில் எப்பவாவது அம்மா வீட்டுக்கு போனா தானே சார் ஆசைய சாப்பிட முடியுது. இதை எல்லாத்த விட தூக்கி சாப்பிடுற நிகழ்வு சமீபத்தில் கேரளாவில் நடந்தது. பெண்களுக்கு தத்தம் கணவர்களாலேயே அவர்களது பண ஆசையினால் மூளை செலவை செய்யப்பட்டு எமோஷனல் பிளாக்மெயில் செய்யப்பட்டு படுகொலியில் தள்ளப்பட்டனர். பலர் தற்கொலையும் செய்து கொண்டு விட்டனர்.
நடுவர் அவர்களே, பெண்கள் தங்கள் குடும்பத்தை உயிராக வேறாக நினைக்கிறார்கள். ஆனால் அந்த வேர் எத்தனை பேருக்கு சரியாக அமைகிறது? நம் எதிரணி நிற்போர் சிலருக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, ஆனால் பலரது வாழ்க்கை பெண்கள் தனது சுய மரியாதையை விட்டுக் கொடுத்து, விருப்புகளை விட்டுக் கொடுத்து மாண்பின்றி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய விழாவின் மைய கருத்தினான பிரேக் த பயஸ் மற்றும் ஜெண்டர் ஈக்வாலிட்டி டுடே அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் டுமாரோ என்ற கனவு நனவாக வேண்டும் என்றால் பெண்களை சக்தியாக மதிக்கவும் வேண்டாம், சதை பிண்டமாக மிதிக்கவும் வேண்டாம். சக தோழியாக, சக மனுஷியாக பார்க்கும் மனோபாவம், சமத்துவம் குடும்பங்களில் மலர வேண்டும். இந்த நம்பிக்கையுடன் நமது தங்கமான தலைவரை எங்கள் பக்கம் தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, மிக அற்புதமான பேச்சு. இப்ப நம்ம உலகத்தில் ஒரு உச்சகட்டமான ஒரு மிக அற்புதமான பேச்சு. நான் ஜெயப்பிரதாவிடம் இவ்வளவு உற்சாகமான ஒரு தீர்க்கமான ஒரு வாதத்தை எதிர்பார்க்கணும். மிக அற்புதமான பேச்சு. பல விஷயங்களை தொட்டுட்டார். அலுவலகத்திலே, சமூகத்திலே தான் பெண்கள் சாதித்து கற்றிருக்கிறார்கள், வீட்டிலே சாதிப்பது என்பது இயலாது என்பதை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். நம்ம ரகு என்ன சொல்றாரு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உலகத்திலே பதற்றமான விஷயம் அப்படின்னா உக்ரைனுக்கு போர் நடக்கு. ரஷ்யா, உக்ரைன் ஒரு சின்ன நாடு, ரஷ்யா மிகப்பெரிய நாடு. ஒரு பெரிய போர் சூழல் ரெண்டு நாள் ஒவ்வொரு நாளாக பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி 1972 நடந்தது. அப்போ அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் போர். வியட்நாம் சின்ன நாடு, அமெரிக்கா மிகப்பெரிய ஏகாதிபத்திய நாடு. ஒரு 2-3 நாளில் போட்டு துவம்சம் பண்ணிட்டான் அமெரிக்காக்கிறேன். அப்போ ஒரு 9 பொண்ணு, பாஸ்கி கிம்பக் அப்படிங்கிற ஒரு பொண்ணு, 9 பொண் பெண் ஒருத்தி, முற்றிலுமாக ஆடையெல்லாம் இல்லை, அப்படியே ஓடுறா. இந்த பக்கம் அப்படியே குண்டு வெடித்து நெருப்பு, இந்த பக்கம் புகமண்டலம், இங்கே பீரங்கி வெடித்த சத்தம், அத்தனைக்கும் நல்லா ஓடுற படம் ஒன்று பேப்பரில் வந்தது, வலைதளங்களில் வந்தது. உடனே 1972 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இந்த போரை உடனே நிறுத்தணும் அப்படின்னு அந்த போரை நிறுத்த வைக்கிறதுக்காக அந்த அதிபர், அப்போ நிக்சன் அதிபர், அந்த அதிபர்கிட்ட போய் மாளிகைக்கு முன்னாடி போராடி அந்த வார உடனே நிறுத்தினாங்க. இந்த வாரம் நிறுத்தினதுக்கு ஒரு 9 பெண் காரணமாக இருந்தால் என்பதிலிருந்து பெண்ணினுடைய மகத்துவம் தெரிகிறது. வீட்டில அலுவலகத்திலாங்கிறத இறுதியை பார்ப்போம். அடுத்து ரஜினி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம்.